அணிந்துரை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வள்ளலாரின் வாக்கிற்கிணங்க சமூக நலப்பணியுடன் இணைந்த ஆன்மீகப் பணியை அழகுற ஆற்றி வரும் பன்முகத்தன்மை கொண்ட ஓர் உளவியல் நிபுணர் கொளக்குடியார். கடல் கடந்த தேசத்திலும் தாய்மொழியாம் தமிழை ஆழமாய் நேசிக்கும் இவர் தேர்ந்த சிந்தனை ஆளுமை மிக்கவர். தமிழ்த் திருநாட்டில் கடலூர் மாவட்டத்தில் மேலக்கொளக்குடி என்னும் சிற்றூரில் பிறந்து அறிவையும் அயராத உழைப்பையும் மட்டுமே மூலதனங்களாகக் கொண்டு அயல்நாட்டில் அகில உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்று பட்டம் பெற்று உளவியலின் உச்சம் தொட்டவர். தமிழின்பால் கொண்ட தனியாத தாகத்தால் தூண்டப்பெற்று மிக இளம் வயதிலேயே எழுதத் தொடங்கிய இவரது படைப்புகள் பல. அவற்றுள் நான் வாசிக்க நேர்ந்தது உண்மை இப்படியும் இருக்கலாம் என்ற கவிதை தொகுப்பு, நயமிகு நகைச்சுவை உணர்வுடன் எழுதப்பட்ட சமூக அவலங்களைச் சாடும் அனைத்து கவிதைகளும் அநீதிக்கு எதிரான இவரது உணர்வுகளின் வெளிப்பாடுகள். உளவியல் மீது கொண்ட உள்ளார்ந்த ஈர்ப்பால் உந்தப்பட்டு அத்துறையில் மேற்கொண்ட எண்ணற்ற ஆராய்ச்சிகளின் மூலம் கிடைக்கப்பெற்ற ஆழமான அறிவை பயன்படுத்தி நம் வாழ்வில் உளவியல் என்னும் நூலை படைத்துள்ளார் கொளக்குடியார். இந்நூலில் உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளையும் அதற்கான காரணங்களையும் உளவியல் கண்ணோக்கோடு அலசி ஆராய்ந்திருக்கிறார். வாசிப்போர் அனைவரும் தம்மைத்தாமே சுய மதிப்பீடு செய்து கொள்ள உதவும் ஓர் உளவியல் சுய ஆய்வு நூலாகவும் அமைந்திருப்பது இந்நூலின் தனிச்சிறப்பு. ஒரு சிறந்த இலக்கியவாதியைப் போன்ற எழுத்து லாவகமும் தெளிந்த நீரோடை போன்ற எண்ண ஓட்டமும் எளிதில் கைவரப்பெற்ற கொளக்குடியார் தனது உளவியல் அறிவையும் மருத்துவ அறிவியல் அறிவையும் அளவாய் கலந்து எழுதியிருக்கும் இந்நூல் உளவியல் சிக்கல்களை தீர்க்கும் ஓர் அருமருந்து. இன்றைய சமூகத்தில் உளவியல் புரிதலும் அது குறித்த விழிப்புணர்வும் அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு அவசியமான ஒன்று. உளவியல் புரிதல் உள்ளவர்கள் நல்லவர்களாகவும் அப்புரிதல் இல்லாதவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் தீயவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று கூறியிருப்பதன் மூலம் உளவியல் புரிதலின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார் நூலாசிரியர். மனித குலத்தை ஆட்டி வைக்கும் போதைகள் அனைத்திலும் மோசமானது மற்றும் ஆபத்தானது புகழ் எனும் போதை. எளிதில் தெளிவு அடைய இயலாத இப்போதையை தர்க்க அறிவையும் பகுத்தறிவையும் பயன்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எழுதியிருப்பதோடு மட்டுமல்லாது அதற்கு உளவியல் புரிதல் அவசியம் என்றும் கண்டிப்பாய் சொல்கிறார் கொளக்குடியார். மருத்துவரால் கூட எளிதில் புரிந்து கொள்ள இயலாத மனித மூளையின் மூளை முடுக்குகளில் நடைபெறும் இரசாயன மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் போதையும் உளவியலும் என்ற தலைப்பில் நகைச்சுவை மேலிட சுவைபடச் சொல்லி மணங்க வருகிறார் ஆசிரியர். உடல் நலமும் மனநலமும் சமூக நலம் காக்கும் இரு முக்கிய காரணிகள் என்பதை மனமும் உடலும் என்ற கட்டுரையில் அழகாய் சொல்லியிருக்கும் ஆசிரியர், உடல் நலம் பேண உடற்பயிற்சி போல் மனநலம் காக்க மனப்பயிற்சி தேவை என அறிவுறுத்துகிறார். மனப்பயிற்சி செய்வது எப்படி என்ற வழிமுறைகளையும் விரிவாய் விளக்கியுள்ளார். பிற உயிர்களை துன்புறுத்தாத ஆன்மீகம் போதித்த, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கடவுள் நம்பிக்கை கொண்ட வள்ளலாரையும், பகுத்தறிவு கொள்கைகளை பாருங்கும் பறைசாற்றிய கடவுள் நம்பிக்கை சிறிதுமற்ற பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் உளவியல் தீர்க்கதரிசிகளாக சித்தரித்து இருப்பது தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் கொளக்குடியாருக்குள்ள ஆர்வத்தையும் அன்பையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மக்களாட்சியும் உளவியலும் என்ற கட்டுரையில் தமிழினத்தின் தன்மானம் காக்க உளவியல் அறிவை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுப்பதோடு அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகளை பட்டியலிட்டு தருகிறார் ஆசிரியர். இன்றைய இளைய தலைமுறையினரை வாட்டி வதைக்கும் சிந்தனை கலாச்சார போதை சீரழிவுகளை ஊட்டி வளர்ப்பதில் ஊடகங்கள் பெரும்பங்கு வகிக்கின்றன என்பதை ஊடகமும் உளவியலும் என்ற தலைப்பின் கீழ் விளக்குகிறார் நூலாசிரியர். பேரழிவு கொண்டு வரும் இச்சீரழிவுகளிலிருந்து
மீண்டு வர தேவையான செயல்முறைகளையும் முன்வைப்பது சமுதாய நலனில் ஆசிரியருக்குள்ள அக்கறையை காட்டுகிறது. முத்துக்களாய் 10 கட்டுரைகளை உள்ளடக்கிய இந்த நம் வாழ்வில் உளவியல் என்னும் உளவியல் ஆய்வு நூல் மனமின்னும் கதவை திறந்து மாற்றங்களை உள்ளே அனுமதிக்கும் ஒரு மகத்தான மந்திர திறவுகோல். தாய் தமிழையும் வாசிப்பையும் நேசிக்கும் வாசகர்கள் அனைவரும் உளவியல் சிக்கல்களை தீர்க்கும் உத்திகளை அளவிலாது அள்ளித்தரும் இந்நூலை தவறாமல் வாசித்து கொளக்குடியாரை ஊக்குவித்து உயர்விக்க வேண்டுகிறேன். சமுதாய நலனையும் மக்கள் மனநலனையும் மேம்படுத்தும் உயரிய எண்ணத்துடன் நூலை படைத்திட்ட ஆசிரியர் கொளக்குடியார் அவர்களுக்கு என் உளங்கனிந்த பாராட்டுக்கள். ஓய்வே அறியாத இயந்திர வாழ்க்கையின் இடையிலும் மனிதகுல மாற்றத்திற்காக உயர்விற்காக தன் உள்ளத்தில் எழுந்த உளவியல் சிந்தனைகளை நூலாய் வெளிக்கொணர்ந்த கொளக்குடியாரை மனித குலக்குடியார் என்று அழைப்பது சாலப் பொருந்தும். இன்னும் அரிய பல உளவியல் உண்மைகள் பேசும் நூல்களை தமிழ் நல்லுலகிற்கு தந்து மகிழட்டும் கொளக்குடியார். வாழ்த்துகள். அன்புடன் மருத்துவர் கரோலின் வான் முல்லை, உதவி பேராசிரியர், மயக்கவியல் துறை, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, சென்னை மருத்துவக் கல்லூரி, சென்னை.